வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய தினமும் காணொலி செய்தி கண்ணோட்டத்தினூடாக சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் நாட்டை உள்ளுக்கி போட்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று சம்பந்தமான செய்திகளை பார்க்கிற போது, நேற்றைய தினத்திலும் 194 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. 100 ஆண்களினதும் 94 பெண்களினதும் மரணங்களை உறுதிப்படுத்தி அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் செய்திகளாக கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் 30 வயதுக்குட்பட்ட 2 ஆண்களும் பெண் ஒருவருமாக 3 பேரும், 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 31 ஆண்களும் 14 பெண்களும், 60 வயதுக்கு மேற்பட்ட 146 பேரின் மரணங்களாக 67 ஆண்களும் 79 பெண்களும் என மொத்தமாக 194 பேரின் மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. நேற்று முன்தினத்தில் இருந்து நேற்றைய தினம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நேற்று முன்தினம் 216 காணப்பட்ட இந்த மரண எண்ணிக்கை நேற்றைய தினம் 194 குறைவடைந்திருக்கிறது. அதேவேளை நாட்டில் இந்த COVID-19 தொற்று உறுதியானோரின் எண்ணிக்கையாக 4221 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த தொற்று உறுதியானது புதுவருட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லியும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது இப்படி இருக்க, இந்த கோவிட் தொற்று ஏற்பட்ட பிரதேசங்களில் வறுமைப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இழப்பீடாக 2000 ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த 2000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவானது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தி இருக்கிறார். பெரும்பாலான மலையக தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ள போதிலும் அவர்களுக்கான நிவாரண கொடுப்பனவு இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் ராதாகிருஷ்ணன் குற்றம் சுமத்தி இருக்கிறார். இந்த விடயம் அரசாங்கத்தின் கவனத்தை சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். சரி, இந்த விடயங்கள் அப்படி இருக்க, முக்கியமாக பேசப்படுகின்ற இந்த அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டில் சீமெந்தின் விலை அதிகரிப்பும் தற்பொழுது பேசப்படுகின்ற பொருளாக மாறியிருக்கிறது. சீனி, சமையல் எரிவாயு, பால்மா உள்ளிட்ட மேலும் சில பொருட்கள் தொடர்பில் இதுவரை காலமும் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த வகையில் அந்த வரிசையில் தற்பொழுது சீமெந்தும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதற்கமைய ஒரு மூடை சீமெந்து இதுவரைக்கும் 950 ரூபாய் முதல் 1005 ரூபாய் வரையில் பல்வேறுபட்ட அந்த சின்ன சின்ன வித்தியாசத்தில், விலை வித்தியாசத்தில் விற்பனையாகி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது சீமெந்தின் விலையானது 1100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையிடம் அவரது செய்தி பிரிவு வினவி இருந்தது. அதற்கு பதிலளித்த நுகர்வோர் அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர், நாட்டின் பல பகுதிகளில் சீமெந்தின் விலை அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அதோடு சீமெந்தின் விலையினை அதிகரிப்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமது அதிகார சபையினால் எந்த ஒரு நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் அந்த அதிகாரி. இதேவேளை சிவப்பு சீனியை 130 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கு சதோச விற்பனை நிலையங்கள், கூட்டுறவு நிலையங்களில் மக்கள் சென்று தங்களுக்கு பிடித்தவாறு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினமும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்களாம் சதோச விற்பனை நிலையங்கள் முன்பாக. எவராயினும் குறித்த சதோச விற்பனையகங்களில் தாம் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்த தேவையான அளவு சீனி அங்கு இருக்கவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகிறது என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் சீனி என்பது அத்தியாவசிய ஒரு தேவைப்பாடாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நாடு முடக்கல் நிலையில் இருக்கிற நேரத்தில் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் தான் இருப்பார்கள். எல்லோருமே வெளியில் செல்வது குறைவென்பதால் அந்த வேளையில் சீனியின் பயன்பாடு வீட்டில் அதிகமாகவே காணப்படும். அந்த வகையில் மக்களுக்கு தேவையான அளவு, போதுமான அளவு சீனி பெற்றுக்கொள்ள முடியுமா, சதோச விற்பனையகங்களில், கூட்டுறவு நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தான் மாறியிருக்கிறது. பார்ப்போம் இதற்கான தீர்வை அரசாங்கம் எவ்வாறு வழங்கப் போகிறது என்று சொல்லி. இந்த விடயங்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க, இன்று முதல் தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் இருந்து தாம் விலகுவதாக புத்தள மாவட்ட கிராம உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகவெவ கோஸ்வாடிய சரஸ்வதி வித்தியாலயத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளின் போது கிராம உத்தியோகஸ்தர் ஒருவரின் பணிக்கு நாத்தாண்டிய பிரதேச சபையின் பொதுஜன முன்னணி உறுப்பினர் ஒருவரால் இடையூறு விளைவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் தாம் குறித்த பணிகளில் இருந்து விலகுவதாக புத்தள மாவட்ட கிராம சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திலங்க சேனநாயக்க தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மகவிவ கொஸ்வாடிய சரஸ்வதி வித்தியாலயத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஒழுங்கமைத்தது அந்த கிராம சேவகர் தான். ஆனால் அந்த கிராம சேவகரை வெளியேறுமாறு சொல்லி தெரிவித்து அரசியல்வாதி ஒருவர் பிரச்சனை பண்ணியது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. அதனால்தான் இந்த
தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் இருந்து புத்தள மாவட்ட கிராம உத்தியோகஸ்தர்கள் விலகுவதாக சொல்லி கிராம சேவையாளர் சங்கத்தின் தலைவர் திலங்க சேனநாயக்க தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. இதேவேளை தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தானியங்கி தரவு தளம் அளிக்கப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்திருக்கிறார். கட்டாணி பகுதியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுதான் அவர் இதனை தெரிவித்திருந்தார். குறித்த தரவு தளம் இணைய ஊடுருவிகளால் அளிக்கப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும், எனவே அது தொடர்பிலான உரிய விசாரணைகளை சுகாதார அமைச்சர் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று சொல்லியும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்கள் இன்றைய தினம் தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருந்தன. மக்களிடையே நாள் முழுவதும் பேசப்பட போகின்ற விஷயங்களாக மாறியிருக்கிறன. அந்த விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகின்றன, தலைப்புச் செய்திகளாக எவை இடம்பிடிக்கப் போகின்றன என்று சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.